அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சாட்டர்டே ரொட்டீன் தாங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ரெண்டு பேரும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு நேரம் கொடுத்தா அப்படி கொஞ்சிப்பானுங்க, மற்ற நேரம் அடிச்சுப்பானுங்க. இன்றைக்கி சாட்டர்டே, ஹர்ஷனுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அவனை தமிழ் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கடைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டு பேரும் வந்துட்டு அவன் என்ன ட்ரெஸ் போடுறானோ அதே ட்ரெஸ்ஸை தான் இவனும் போடணும்னு சொல்லிட்டு, நானும் அதே மாதிரி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டான். ஸோ நாங்கள் வந்துட்டு இவனை விட்டுட்டு தான் எல்லா கடைகளுக்கும் போக வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு டே வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறனால திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக கிளம்பலான்னு சொல்லிட்டு. வெதர் லாஸ்ட் வீக் கொஞ்சம் டவுனாக இருந்ததுங்க, இப்போ நல்லாவே இருக்குது. 80-85 கிட்டே போகுது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. நாங்கள் வந்துட்டு வெளியில் வரும்போது அருணண்ணா வந்தாங்க. சரி ஓகே, நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டுருக்கிறேன். லாஸ்ட் இயர் பிரின்சிபலாக இருந்தார், இந்த வருஷம் தமிழ் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் கிளம்புறனால அவங்க கூட விட்டுட்டேன். இவங்க போகிறத பார்த்துட்டு தர்ஷகுட்டி, நானும் அவங்க கூட போவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக, நீ வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் உன்னை தமிழ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரே அழுக தான் அவனுக்கு. இங்கே போகலாம் நம்ம மைனா கார்ல, அப்புறமா போலாம் அடுத்த வருஷம். நான் ஏதோ பூ தோட்டம்னு நினைச்சேன், வெதர் டவுன் ஆயிடுச்சு, இலையெல்லாம் வந்து பழுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் எல்லோ உஷா இருக்கு, அப்படி பூ தோட்டம் மாதிரி இருக்கு. ஆனா என்ன செடினே தெரியல, மேபி இதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவாங்களா நம்மள. டைம் சாம்ஸுக்கு இங்கே வந்ததுலேருந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆனால் நான் வந்துட்டு இந்த ஏர்லியாக, அதாவது ஒரு 9:30-9:45 கடைக்கு வந்ததே கிடையாது. அதை தான் சொல்லிக்கிட்டே வரேன், என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கு இன்றைக்கி கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் வருவோம், அப்படி இல்லைன்னா அவர் தான் வருவார். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே வந்தாச்சு. நினைக்கிறேன் காசு இல்லப்பா, காசு இல்ல, காசு இல்ல பங்க பருப்பா. அதாவது ஒரு பிள்ளை ஆசைப்படலாம், இவ்வளவு பெருசா ஆசைப்படக்கூடாதா? இங்க பருப்பா, அங்க பருப்பா, மேல பருப்பா. கொஞ்சம் குட்டி பையனா இருக்கும் போது எதுவும் கேட்கல, வளர வளர குழந்தைங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்படுற மாதிரி போட்டுக்கலாம். ஹர்ஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்னு மாத்துறான். போன வருஷம் சானிக்கு, அதுக்கு முன்னாடி வருஷம் ஸ்பைடர் மேன், இந்த வருஷம் எதுவுமே கிடையாது, ஒன்லி சானிக்கு. இந்த வருஷமும் சானிக்கு தான் அப்படின்னு சொல்லி $42 மேபி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 45 ஆகும். அதான் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 45. எடுக்கவா? போவே கல்லா இருக்கு. இது வந்து
ஆஃபரில் யார் வாங்கலாமோ இல்லையோ பஸ்ஸுக்கு வந்து வாங்கலாம். குட்டியாக இருக்குமா இந்த பிளேட் தான் இந்த பக்கம் அந்த பாட்டிலவே காணுங்க. பேன்கேக் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ரெடி இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், அதை தான் வந்து சாம்ஸில் வாங்கிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டே இல்லை, இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கலை. அது வந்து நல்லாயிருக்கும், இது வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இதுவுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அது இன்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, அதை வந்து வாங்காமச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த ரொட்டி வாங்கியிருக்கிறேன். இது வந்து நம்ம அந்த கசடியா மாதிரிலாம் ஹர்ஷனுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு, சரி அவன் வந்து சப்பாத்தி மாதிரி கேட்பான். இதுவுமே வந்து ஹோல் வீட் ஃப்ளார் தான், அங்கே பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கோம் அப்படியே வந்து, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க உள்ள போக முடியல, காஸ்கோ மாதிரி கொண்டு வந்துட்டாங்க போல். இங்கே தான் வந்து பால் எடுத்துட்டு எக்கும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க இங்கே தான். ஸோ ஆர்கானிக் இல்லை, அந்த ஒயிட் எக் தான் இருந்தது, அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. காட்டை நான் தான் தள்ளுவேன்னு ஒரே ஆடம் என்னை தள்ளவே விடலை. தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற லைன் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் வந்துட்டு அவர் முன்னாடி இழுத்துட்டு போனார், இவன் பின்னாடி தள்ளிட்டு வந்தான். ஸோ என்ன விட்டுறங்கடா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வாங்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்தியன் க்ராசரிஸ் போனவங்க, அங்கேயும் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது. அதாவது நம்ம ஒன்று பிளான் பண்ணி போயிருப்போம் இல்லையா, நான் வந்துட்டு இவ்வளோலாம் வாங்குவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொன்றா இல்லை வாங்கணும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா, எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து ஹோம் டிப்போ போயிருந்தவங்க, அங்கே ஒரு திங்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் போனது எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல. அதனால அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்தியன் கிராசரிஸ் போகிறோம். இங்கே வந்து ரொம்ப ரேராக தான் வருவோம், அடிக்கடியெலாம் இந்த ஹோம் டிப்போஸ் வரமாட்டோம். ஏன்னா இது வந்து என்ன வாங்குறது, இங்கே அவ்வளோவா வாங்குற மாதிரி எதுவும் இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன திங்ஸும் இல்லை. அதனால கேட்டு பார்த்தோம், அவங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. செக் பண்ணி பார்த்தோம், அங்கே கிடைக்கல அப்படிங்கிறனால அங்கேருந்து வந்தாச்சு. இந்தியன் க்ராசரிஸ் போயிருந்தவங்க இங்கே வந்து
எதுக்கு வர்றனோ இல்லையோ, என்னோட வீட்டுக்காரர் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், டீ வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு தலை வலிக்கும் போதெல்லாம் டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தர்ஷக்குட்டியை பாட்டில் வச்சுட்டு வானா, இல்லை நான் எடுத்துகிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு சக்ஷியோட கார் இருந்தது. ஸோ அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். சக்ஷிதாவோட கார் இருக்குது தர்ஷக்குட்டி, டேடியோட காரில் இதை தூக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விலாகு, அவுட்டோரில் பிரியாணி பண்ண போகிறோங்க. அதுக்கு தான் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த இதில் சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரைஸ் அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதுமே சம்மரில் ஏதாவது ஒரு நாள் வெதர் நல்லா இருக்கும்போதோ இல்லை முடிய போகும்போதோ அவுட்டோர் பிரியாணி கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அதனால வந்து அவுட்டோர் பிரியாணிக்கு தான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டுருக்கோம். அதோட வீட்டுக்கும் திங்ஸ் வீட்டில் தர்ஷக்குட்டி சிப்ஸ் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். உடனே அவங்க அப்பா இருந்துட்டு உனக்கு சிப்ஸெல்லாம் வேணால் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கியில் தான் வாங்குவான், ஆனால் தர்ஷக்குட்டி சிப்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த கடையில் மட்டும் கூட்டத்தை பாருங்கண்ணா, மெக்கியில் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ட்ரைவ் த்ரூலையே என்ன கடை, ஏன்னா அங்கெல்லாம் மெக்கியிலலாம் எங்களுக்கு ப்ரைஸ் பிடிக்காது, வாழ்க்கை போர் அடிச்சிருச்சாரு. தர்ஷக்குட்டிக்கு வந்து இங்க பிரைஸ் வாங்க வந்திருக்கோம். What are the includes in meal? So with the meal it comes with a side and a beverage, so usually that'll be fries, you can switch that up if you'd like. பார்த்தீங்கன்னா மெக்டி வந்து ஒரு நாலு அஞ்சு கடை கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால எப்போவாவது வந்து இங்கே வருவோம், ரெகுலரெலாம் வந்து இங்கே வரமாட்டோம். மோஸ்ட்லி வந்து தர்ஷக்குட்டிங்கிறது வெளில போனால் கேட்பான்னு சொல்லிட்டு தான் வருவோம். இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாக் எங்கேருந்து அப்படின்னா அவுட்டோர் பிரியாணி பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.